எல்லோருக்கும் அன்பு வணக்கம். என்னோடய பெயர் பொன் மாரியப்பன். வேதாஸ் ஆர்கானிக் அப்படிங்கிற இயற்கை சார்ந்த பொருள் விற்பனை பண்ணுறோம். அதில் உரிமையாளர்கள் நானும் வர இது நானும் என் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னோடய பெயர் வந்து வைரப்பிரியா பொன் மாரியப்பன். நாங்கள் வந்து வேதாஸ் ஆர்கானிக்னு ஒரு ஆர்கானிக் ஷாப் ஊர பக்கத்தில் வச்சுட்ருக்கோம். ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உலை உயர்வு நிச்சயம் அப்படின்னு மகரிஷியோட கோட்ஸு. அதுபடி தான் இப்போது 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்தில் எடுத்து வைக்க போகிறோம். ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பொருளோடு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு தான் சொல்லலாம். அந்த லாக்டவுனில் ஆரம்பித்தது தான். ஏன் அப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தான் பயிற்சி யோகா அப்படின்ட்டு போனோம். அப்போது அந்த உடல் நல்லா இருக்கணும்னா உணவும் முக்கியம் அப்படின்னு உணர்ந்து எங்களுக்கு கணவர் தான் எல்லாம். இந்த முதல்ல நான் கன்சியூமராக இருந்தேன். அப்படி தான் நாங்கள் ஒவ்வொன்றா தேடி தேடி போய் வாங்கி எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம். நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் அவங்க மாற்றுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமப்பட்டாங்க. ஆனால் வந்து எல்லாருமே மாறிட்டோம். குழந்தைகள் கூட மாறிட்டாங்க. என் பாப்பாலாம் சொல்லுவாங்க, என்ன அமிழ்தினி வந்து எப்பயுமே ஸ்பெஷல், அவ இட்லி வந்து கலர் மாறன்னு அவங்க ஸ்கூல்லேயே வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் நிறைய வந்தது உடல். இந்த ஆர்கானிக் அப்படிங்கிறத வந்து எனக்கு எப்படி பரிச்சயமானது அப்படின்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி என்னோட அப்போ வெளிநாடுகளெல்லாம் பணிபுரிஞ்சு இது அங்கே உள்ள உணவுகள் நாக்கு ருசிக்காக எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் சாப்பிட்டு பழகினதில்ல. அதே மாதிரி இங்கேயும் ருசிக்காக சாப்பிட்டு போனதில்ல. என்னோடய 40 வயசுலேயே என்னோடய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைக்கு. கட்டுமானத்துறையில் நான் ஒரு திட்ட மேலாளராக இருந்தேன், ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தப்போ சாப்பாடுங்கிறது ருசியாக இருக்கிற எங்கே வேணால் போய் சாப்பிட்லாங்கிற ரொம்ப ஒரு மனநிலையில் இருந்ததுனால உடல்நிலையும் ரொம்ப மோசமான நிலைக்கு போய் நம்ம மருத்துவமனையில் நெடுநாள் அனுமதிக்கப்பட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் போயிட்டேன் நான். அப்போது போனப்போ தான் நிறைய மருத்துவ அறிக்கைகள்லாம் பார்க்குறப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இருதயம் பிரச்சனையாகி போச்சு, கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நிறைய அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பயமுறுத்தலாக எனக்கு இருந்தது. சரியான உணவு எடுத்தோம் அப்படின்னா மருந்து பக்கம் நம்ம போகவே வேண்டாம், உணவே மருந்து அப்படிங்கிற அந்த முன்னாடி அந்த வாசகத்தை மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு அர்த்தம் தெரியாமல் அது வாழ்க்கையில் செயல்படுத்த தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த கட்டுரை படிக்கிறப்ப தான் அதனோட உள்ளார்த்தம் புரிஞ்சுது. உணவே மருந்து அப்படிங்கிறத உள்ளார்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுது. அதற்கப்புறம் தான் வந்து எல்லாருக்கும் உடற்பயிற்சி அதை பற்றி ஒரு இருக்கு அவேர்னஸ், பட் உணவு பற்றியே ஒரு அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இதாக இருக்கவும் தான். சரி, ஏன் நமக்கு எல்லாமே கிடைக்குது, நம்ம ஏன் அதை அடுத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு இது, ஒரு மிளகு ஒரு தேனில் தான் ஆரம்பித்தோம். அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே தான் இருக்குது. இன்னும் எங்களுடைய தேடல் வந்து முடியல. குறிப்பாக எங்களுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தா அரிசி தான். இந்த பாரம்பரிய அரிசி எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாகவே நாங்கள் வச்சு செஞ்சிட்ருக்கோம். அதில் ஓரளவு இருக்குது, எங்களால் கொண்டுட்டு போக முடியுது. சந்தைகள் தாம்பரம் இந்த மாதிரி நிறைய சந்தைகள் மூலமாகவும் நாங்கள் போய் அதை மக்களுக்கு வந்து வாங்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இவ்வளோ இப்போ ரெட் ரைஸ்னால் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ஒயிட் ரைஸ்னால் இவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுல எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தான். சரியான உணவு உடலுக்கு கிடைக்காம அந்த எனர்ஜி கிடைக்காம நீங்கள் யோகா பண்ணாலும் அது உடம்பு ஒத்துழைக்காது உங்களுக்கு. சரியான உணவு எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த இது செஞ்சாலும் அது உடலுக்கு சரியாக ஒத்துழைக்கும். அது வந்து முதல்ல ஆரம்பத்தில் நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இப்போ அந்த உணவு இந்த முறைகளை நுழைஞ்சோடனே இந்த உணவுகளை எடுக்க ஆரம்பித்தோடனே என்னோட ஏற்படுற அந்த உடல் மாற்றம் மனமாற்றத்தை பார்த்துட்டு அடுத்து என்னோட மனைவி அவங்களும் இதுக்குள்ளே அப்படியே வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இதில் ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களும் ஆரம்பத்துலேருந்து அவங்க சிறு குழந்தைலேருந்தே நாங்கள் இதுக்குள்ளே நாங்கள் இது பண்ணுறதை பண்ணோன்னா அவங்களும் அந்த இதுக்குள்ளே அப்படியே அந்த முறைக்குள்ளே வந்துட்டாங்க. இந்த மருத்துவ செலவு இப்போ சாதாரணமாக குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுனே மாதம் ஒரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பனால ஒரு 10,000 ரூபா வரைக்கும் செலவழிக்கிறாங்க. ஒரு வயசான ஆள்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான செலவு தான் ஏற்படும். இப்போ இந்த இயற்கை சார்ந்த உணவுகளுக்குள்ளே நாங்கள் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பித்ததுனால எங்களை வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 7-8 வருஷமாக எங்களுக்கு மருத்துவ செலவே ஏற்பட்டதே இல்லை. பண்ணி ஆரம்பிச்சு முதல்ல நாங்கள் இதை ஆரம்பித்தது எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் நம்ம நண்பர்கள் வட்டாரம்
ஏன்னா இப்போ நான்லாம் என்னோடய அலுவலகத்துக்கு போகிறப்ப இந்த உணவு கொண்டு வரப்போ அதை இங்கே புதுசாக இருக்குது. இட்லி எல்லாம் எல்லோரும் வெள்ளையாக பார்த்துருப்போம், நம்ம இட்லி சிவப்பாக இருக்கும், ஒரு மாதிரி கலரில் இருக்குது, என்னப்போ வித்தியாசமே இருக்குது, தோசையில் என்னப்போ வித்தியாசமாக இருக்குங்களா. அப்போ அவங்களும் இப்போ எங்களுக்கு இது இந்த பொருளை எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ அப்படி தான் நம்ம இதை ஆரம்பித்தோம். இதை ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கா கொண்டு போக ஆரம்பித்தோம். இப்போ ஏன்னா இப்போ கடையில் போய் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, விலை கொடுத்த 50 ரூபா அரிசி கொடுங்க, 60 ரூபா அரிசி கொடுங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தில் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு, அந்த பெயருக்கு ஏற்றமாக அதுக்கு குணமும் உண்டு. நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தா மருத்துவ செலவு அப்படிங்கிறது கம்மி தான். மெடிக்கிளைம் இன்சூரன்ஸு எல்லாம் நாங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு பாதுகாப்புக்காக தான் இருக்கையோ அதை நாங்கள் இதுவரை பயன்படுத்தினதும் கிடையாது. அதனால் வந்து அதே மாதிரி வீட்லேயும் இப்போ எங்களை சார்ந்தவங்களையும் மாற்றணும்னு முடிஞ்சளவு அம்மா அப்பா தம்பி அப்புறம் மச்சான் வீடு எல்லாருமே முடிஞ்சளவு அவங்களுக்கு கொண்டு போயிருக்கோம். பரவாயில்ல. இப்போ எங்கள் அம்மா அப்பாங்கெலாம் வந்து அதிகமாக டயபெட்டிக் இருந்தது. இப்போ அவர் தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக நீங்கள் அரிசியை மாற்றுங்க, சாப்பாட்டு அரிசி வந்து அப்படி இது மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருடன் சம்பா, சிவன் சம்பா, தங்க சம்பா இது எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நார்மலாக தான் இருக்குது. இப்போ ஒரு 6 மாதமாக இப்போ அவங்க ஒரு தொடர்ந்து 3 வருஷம் எடுத்துகிட்ருக்குறாங்க. இப்போ ஒரு 6 மாதமாக அவங்களுக்கு டெஸ்ட்டு பார்த்தா ஃபாஸ்டிங்கு, அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இருக்குது. அவங்களால அவங்களுடைய வேலைகளும் அவங்க வந்து நிறைய இப்போ அலோபதி டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன மெடிசின் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய உணவு முறைகளையும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கோங்க, காட்டியானா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி உண்மையிலே அது பெரிய மாற்றம் தான் சொல்லலாம். இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிட்றப்போ மனமும் சரியாகும் உங்களுக்கு. இப்போது நிறைய பேர் எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வருதுங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த உணவு எடுக்கிறப்ப இயல்பாகவே எதிர்மறை எண்ணங்கள் வந்து குறையும், நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். இதுவும் வந்து அந்த உணவுனோட வெளிப்பாடு. ஏன்னா எப்படி வந்து ஒரு செயல் செஞ்சு ஒரு செயல் வந்து ஒரு எண்ணத்தினோட வெளிப்பாடு தான் செயல். அப்போது இந்த உணவு, இந்த உணவு வந்து நம்ம செல்ஸில் வந்து இந்த இயற்கை சார்ந்த உணவு நம்ம எடுக்கிறப்போ அந்த செல்ஸு வந்து அங்கே சுத்தப்படுத்தப்படுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செல்லுங்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்டரிங்களை அதில் கிடைக்கிற தனிமங்கள் நம்ம உணவில் தான் கிடைக்குது. அப்போ அந்த உணவில் இருக்கிற அந்த சார்ந்த அந்த பண்புகள் அதுவும் நம்மளுடைய இயற்கை பண்புகளாக மாறுது. மாறுறப்போ அப்போ நம்ம கேரக்டர் அங்கே மாறுதுங்கிறது நிறையா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இயற்கை உணவுகளை நம்ம எடுக்கிறப்போ தான் வந்து நம்ம உடலுக்கும் நம்ம உடலுக்கும் நம்ம வந்து நல்லது செய்கிறோம், நம்ம மனதும் நம்ம சரிப்படுத்திக்கிறோம். இதன் மூலமாக தான் இது ரெண்டு நமக்கு சரியாயிடுச்சுனா தான் நம்ம அடுத்த சமூகத்தை போய் பார்ப்போம். நம்ம குறிப்பாக வந்து இப்போ இந்த அரிசி தான் முதன்மை. நான் ஆரம்பத்தில் சொன்னது என்ன அப்படின்னா, ஏன்னா அது முக்கியமான உணவாக இருக்கிறதுனால. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் நம்ம ஒரு அதை வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டங்களில் இதை வந்து ஏதாவது குறிப்பிட்ட நமக்கு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னா அதை சார்ந்து முதல்ல நகரலாம் நம்ம. இல்லை நம்ம இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் இருக்காங்கன்னா இளைஞர்களுக்கெல்லாம் வந்து எல்லா விதங்களையும் அவங்க அதை ஒரு சுவையை ரசித்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஒன்று. ஏன்னா ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு விதமான பண்புகள் இருக்குது, ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது, ஒவ்வொரு விதமான சுவை இருக்குது. அதை எல்லாத்தையும் ரசித்து பார்த்து நம்ம சாப்பிடணும். ஏன்னா இது ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று, இதெல்லாம் நம்ம பண்ணால் தான், இதெல்லாரும் நம்ம இதை நோக்கி நகர்ந்து தான் இதை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கையும் பெருகும், மக்களுக்கும் இது கிடைக்கும். நான் இதான டைம்லலாம் வந்து விவசாயிகளோட எண்ணிக்கை ரொம்ப, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு விவசாயி இருந்தாலே ரொம்ப, ஆனால் இன்னைக்கு பரவாயில்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டம்னு எடுத்தாலே கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்கானிக் அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு நமக்கு இது எட்டாத இது அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க. அது கண்டிப்பாக வந்து கிடையாது. விலை அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ இருக்கிற இதில் கம்பேர் டு இன்ஆர்கானிக் இது வந்து ஒரு 10-20% தான் அதிகமாக இருக்குமே ஒழிய, பட் இதை நம்ம வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது மற்ற செலவுகள் குறையிறத கண்கூட நிறைய அனுபவம். இப்போ எங்கிட்ட வந்து ஆர்கானிக் சாப்பிட்றத பெருமையாக இருக்கிற அந்த மாதிரி ஆட்களும் சாப்பிட்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆனால் நான் நல்லதை சாப்பிட்ணும் எப்படியாவது அப்படிங்கிற கஸ்டமர்ஸும் நிறைய இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது வந்து உண்மையிலே அது மனசுக்கு வந்து இருக்குது. நிறையா இப்போ அல்சரா பேஷண்ட் இருக்கிறவங்க ஜீரக சம்பா சாப்பிட்டு எனக்கு அது நல்லா இருக்குமா, என்னால் இப்போ நல்லா தூங்க முடியுது, எனக்கு இது சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
இதெல்லாம் கேட்கும். அதான் ஒரு மனசுக்கு வந்து நான் செய்கிற வேலை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் வந்து அதனால் யாருக்கு சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அதை ஒரு பெரிய ஒரு நோக்கமாக வச்சுட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த படிகள் வந்து போகணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இறைவரும் குருவரும் எங்களுக்கு துணை நின்று செய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி இன்ஆர்கானிக் அரிசி விற்கிறது விலைகளை பார்க்குறப்போ இப்போ இன்ஆர்கானிக் அரிசியிலே டிலக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு 100 ரூபா வரையும் கொண்டு போகிறாங்க. நம்ம அவ்வளோக்கே போகாது. இது ஒரு 80 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து 80 ரூபாக்குள்ளேயே விவசாயிகள்டருந்து நேரடியாக அவங்க கைக்கு போயிடும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். அதேமாதிரி பருப்பு வகைகள் அப்படின்னாலும் பருப்பு வகைகள் அப்படி தான். இப்போ பருப்பு வகைகள்லாம் இப்போது இப்போ ஆர்கானிக்லேயும் சில உங்களுக்கு செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது. இப்போ நார்மலாக இன்ஆர்கானிக்கில் செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு கெமிக்கல் கோட்டடு அது இதுன்னு சொல்கிறாங்க, வேக்ஸ் கோட்டடு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து இது ஒரு இந்த மண்கட்டிய துவரைன்னு சொல்லுவாங்க. அதாவது செம்மண்ணில் இந்த பருப்பு வகையில் ஒரு காலங்கள் குறிப்பிட்ட காலங்கள் ஊற வச்சு அப்புறம் உலர்த்தி எடுத்தோம் அப்படின்ட்டு தான். அது வந்து ஒரு 9 மாதம் ஒரு 6 மாதம்லேருந்து 9 மாதம் வரைக்கும் அது நம்ம பூச்சிகள் பாதுகாப்பு கொடுக்கணும். கூடுதலாக அதுக்கு வந்து மருத்துவ குணமும் உண்டு. அப்போ அந்த மாதிரி முறைகளில் நீங்கள் இப்போ பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்போ நீங்கள் ஒரு 3 அதுவும் நம்ம விவசாயிகள்டருந்து நேரடியாக அவங்களுக்கு போகிற மாதிரி பண்ணிடுவோம். அப்போது அதெல்லாம் அவங்க ஒரு 6 மாதத்துக்கு கூட இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 கிலோ எடுக்கிறாங்க அப்படி பயன்படுத்துகிறாங்க, இல்லை 1 கிலோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்போ 6 மாதத்துக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ கூட மொத்தமாக கூட அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறப்போ அதெல்லாம் நேரடியாக அவங்களுக்கு போகிறப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோரம் பருப்புன்னு பார்த்தாலும் இப்போ நீங்கள் இன்ஆர்கானிக்கே இன்றைக்கி கடையில் 220 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆனால் நாங்கள் அங்கேருந்து அவங்களுக்கு நேரடியாக அவங்க விவசாயிகள்டருந்து அனுப்புகிறப்போ அதே 220 ரூபாய்க்கு அவங்க கைக்கு போயிடும். உங்களுக்கு இங்கே அதிகமான விலை அப்படிங்கிறது உங்களுக்கு குறைக்கப்பட்டுரும். உங்களுக்கு வந்து கட்டுப்படியாகிற விலைக்கு தான் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆர்கானிக்கை விட இன்ஆர்கானிக் விலை ஏறி போயிடும் சொல்லுது. ஏன்னா இன்ஆர்கானிக் வந்து ஆர்கானிக் வந்து சாதாரண விவசாயிகள் வச்சுருக்காங்க. அவங்க என்ன இருந்தாலும் இப்போ நானே வச்சுக்கோங்களேன், இப்போ யாராவது ஒரு கொஞ்சம் அது வந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் விலை என்னவென்னா நான் வந்து அந்நேரம் விலையெல்லாம் பார்க்க மாட்டேன். சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேன், சாப்பாடு தானே ஆசைப்பட்றேன், இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துருவோம். இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் அப்படி கொடுப்பேன். அப்போ அவங்க வந்து அவங்களோட செலவுகள், ஏன்னா அவங்க பல ஆட்களை வச்சு பல வண்டிகள் பயங்கர ஒரு பிரம்மாண்டத்தை காட்டி செயல்படுறாங்க. அப்போ அவங்களோட செலவுகள் அதிகமரிச்சுட்டு தான் இருக்கும். அப்போ செலவுகள் அதிகமாயெல்லாம் இயல்பாகவே அது விலையை ஏற்றி கொண்டு போகணும். ஆனால் நம்ம அப்படிலாம் இல்லை. விவசாயிகளோட நேரடி தொடர்பில் இருக்கிறோம். நம்ம சின்ன லெவலில் வாங்குறவங்களுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம வாங்கி நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு 2 மாதம் பட்ஜெட் 3 மாதம் பட்ஜெட் போட்டு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நேரடியாக விவசாயிட்டேருந்து வரப்போ அப்போ இந்த இடைப்பட்ட செலவுகள் எல்லாமே வந்து இல்லாமல் போயிடுது. உங்களுக்கு நமக்குன்னு ஒரு வெப்சைட்டும் இருக்குது. நம்ம ஆன்லைன் மூலமாக தான் பெரும்பாலும் நிறையா ரீட்டெயில்ஸ் கூட நமக்கு ஆன்லைன் மூலம் தான் போகும். அப்புறம் கடைகள்லேயும் கொஞ்சம் போகும். இது போக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக அளவு கேட்குறவங்களுக்கு வந்து நேரடியாக விவசாயிகள்ட்ட வந்து நம்ம அதை அனுப்பிவிடுறதுக்கு இது பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இப்போது தமிழ்நாடு புறம் இந்த இயற்கை சார்ந்த விவசாய முறைகள் பண்ணுற விவசாயிகள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 400 பேருக்கு மேலே பழக்கம் இருக்குது. பல அரிசி விவசாயம் பண்ணுறவங்க, பருப்பு பண்ணுறவங்க, காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி, அப்புறம் இது வாசனை பொருட்கள் சொல்லக்கூடிய மிளகு, அப்புறம் காபி இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லா விவசாயம் பழக்கம் இருக்கிறதுனால நான் இப்போது அதிகமான அளவுக்குனா நேரடியாக அவங்ககிட்டயே சொல்லிடுவோம். அவங்கள அவங்க பகுதியிலேருந்து யாருக்கு தேவையோ போட்டுருவாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா குறிப்பாக சென்னைக்கு இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா குறைஞ்ச அளவீடு ஒரு 5 கிலோக்குள்ளே இருக்குது அப்படின்னா கொரியரில் போட்டு விட்டுருவோம். அதுக்கு மேலே அப்படின்னா பார்சல் சர்வீஸஸ் இருக்குது. ஸோ அதில் போட்டு விட்ருவோம். இப்போ மீதி அதை தமிழ்நாடை தாண்டி கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, டெல்லி, பஞ்சாப் எங்கெல்லாம் கூட நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் த்ரூ பார்சல் சர்வீஸ் தான், பார்சல் சர்வீஸ் மூலம் பண்ணிடுறது. வெளிநாடுகளுக்கும் ஒன்று ரெண்டு அன்பர்கள் இங்கே இப்போது இங்கே இருக்கிற சொந்தக்காரங்க யாராவது வந்து வர்றப்போ இங்கே பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு அப்புறம் அவங்க வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அவங்க வெளிநாடுகளில் வேணப்போ அதையே நம்ம அவங்க அது அவங்களே சில சர்வீஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த சொல்கிற சர்வீஸ்லேயே நம்ம போட்டு அனுப்பி விட்டுருவோம். அதில் நம்மளுக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு 5-6 தடவை அனுப்பியிருக்கோம். அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்பியிருக்கிறோம். அப்புறம் நியூசிலாண்டுக்கு ஒரு 2 போயிருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி அவங்க இங்கே உள்ளவங்க தான், இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே கிடைக்குது, ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வெளிநாடுகளில் எப்படினாலும் உங்களுக்கு ஏற்றுமதி அப்படிங்களா கப்பலில் போய் சேர்றதுக்கே ஒரு 5-6 மாதம் ஆகிப்போம். ஆனால் நம்ம இங்கேருந்து நம்ம அவங்களுக்கு நம்ம இங்கே நம்ம இன்றைக்கி நம்ம இன்றைக்கி விவசாயிகிட்ட இருந்து எடுக்கிறோன்னா மறுநாளே பேக்கிங் பண்ணிடுவோம், அடுத்து ஏர் கார்காவில் போடுவோம். ஸோ ஏர் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் கையில் போய் கிடச்சிடும். அப்போ அந்த ஃப்ரெஷ்னஸோடு இருக்கிறதுனால அவங்களும் அதை விரும்புகிறாங்க. எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டே இருக்குது, வேதாஸ் ஆர்கானிக் .com இருக்குது. அது போக நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா என்னோடய நம்பர் வந்து 9488721973, என்னோடய மனைவியோட நம்பர் 9444-630-594. இதுதான் இது உங்களுக்கு தேவைங்கிறத நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப நன்றி.